Sorry, beautiful sister. Mother made me do it. She said that. Hello everyone. Audible இருக்கா வாய்ஸ் சைடில்? யா, தேங்க்யூ. ஸோ நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்யலாம். ஜாயின் பண்ணுற எல்லோரும் வந்து நம்ம நேம்ஸ் அந்த ப்ரொஃபைலில் என்டர் பண்ணிடலாம். ஸோ தெரியும் யார் யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் பேசும்போது ஸ்பீக்கர் தவிர மற்ற நம்ம எல்லோரும் மியூட்டில் போயிடலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பாட்டம் லெஃப்டில் ரைஸ் யுவர் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ அது கிளிக் பண்ணிவிட்டு நம்ம நடுவில் பேசலாம். இல்லைன்னா 30 மினிட்ஸ் செஷன் போயிட்டுருக்கோம், அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் டிஸ்கஷன் இருக்குது. அந்த டிஸ்கஷனில் நம்ம மற்ற விஷயங்கள் அதெல்லாம் பேசிக்கலாம். ஸோ அதை மட்டும் நம்ம எல்லோரும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிடலாம். ஓகே, வாய்ஸ் ஆடிபிள்னா ஜஸ்ட் மெசேஜில் ஃபைன் சொல்லுங்கள், நான் சிபிகிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவேன். ஓகே சிபி, நான் மியூட்டில் போயிடுறேன், நீங்கள் ஸ்டார்ட் இப்ப கேக்குதா பாருங்க. இப்ப கேக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ கேக்குதா? இப்போ கேக்குதா? 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 கேட்குதா? ஓகே, மைக் போட்டிருக்கேன், அதனால் உங்களுக்கு கிளியராக கேட்கும். ஒரு செகண்ட் ஷேர் பண்ணிடுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஷேரிங் ஃபைன். Are we all set to go? Are we all set to go? Live streaming fine? Live streaming fine? Okay. 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 Good to go. சரி. Okay. Okay. அப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்ப்பா. அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட். I am going to start. Good to go. Okay, fine. 6:05 க்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். 6:30 அந்த டைமில் நான் வந்து 6:30-6:35 நான் வந்து முடிக்கிறேன். ஓகேவா? ஓகே,
பாலாஜி அண்டு பிரசன்னா யாராச்சும் ஒருத்தர் வந்து ஒருவேளை என்னோடய வாய்ஸு வீடியோ ஏதாச்சும் கிடைக்கலன்னா என் நம்பர் நீங்கள் வச்சுருக்கீங்க, இம்மிடியேட்டாக எனக்கு வந்து கால் பண்ணிடுங்க ஓகேவா. ஒருவேளை என்னோடய நம்பர் கிடைக்கல அப்படி உன்னோடய வாய்ஸ் கிளியராக இல்லை அப்படின்னா என்னோடய வீடியோவை வந்து கால் பண்ணிடுங்க. ஸோ டூ யூ நீட் டு ஹாவ் அ கேமரா? நோ. ஓகே ஃபைன். சரி 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 சரி, கேபிட்டல் என் ஸ்மால் என்லாம் போட்டுட்டீங்க, ஓகே நான் அது வேணுமான்ற ஒரு இதுக்காக கேட்டேன். ஓகே ஸோ வி வில் ஸ்டார்ட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஹேக்கிங் கேபிட்டலிசம் த ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் மூமெண்ட் பை ஜோஹான் சோடர்பர்க் அப்படின்னு. அது எப்படி ஸ்பெல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரில, யோவான் அப்படின்னு ஸ்பெல் பண்ணுறாங்களா இல்லை சோடர்பர்கை வந்து எக்ஸ்ட்ரா ஓல வந்து நிறைய பங்க்சுவேஷன் வச்சு ஸ்பெல் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரில. பட் அவர் எழுதின ஒரு புக்கு ஹேக்கிங் கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன புக்கு, சரிங்களா. இப்போது இந்த புக்கை நான் படிக்கிறதுக்கு வந்து இதோட இன்ட்ரடக்ஷன் படிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த கதையெல்லாம் அப்புறம் சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட் ஐ வில் இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். ஐ எம் சிபி, ஐ எம் வித் ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன் தமிழ்நாடு. அண்ட் ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன் தமிழ்நாடு இஸ் அ பார்ட் ஆஃப் ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூமெண்ட் ஆஃப் இந்தியா, சரிங்களா. இப்போது அண்ட் திஸ் செஷன் இஸ் ஆர்கனைஸ்ட் பை ஆரன் ஸ்வாட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். ஸோ ஆரன் ஸ்வாட்ஸ் யார், அவர் என்ன பண்ணார், அவரை இந்த சிஸ்டம் என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறத நீங்கள் போய் தேடி படிங்க. ஸோ வி வில் கோ இன் டு தி presentation. And Abhishek's request is accepted, but Tamil will have a larger portion of my stuff, and English I will try to translate those stuffs in English. Okay Abhishek? So, the book is titled Hacking Capitalism, the Free and Open Source Software Movement. Now, the basic question arises, why did we even choose this book? Why did we even choose this book? What is the rationale to choose this book? There are many books in the market. There are many articles which are good. There are specific news clippings which are good. There are news articles which are good. There are YouTube videos which are good. But what is the rationale to start with this book? எதுக்காக இந்த புக்கை வாசிக்கணும் அப்படின்னு யோசிச்சிருக்கோம் அப்படின்னா, this book gives a overall picture of the free software movement. That is what the author claims. He claims that he tries to give a picture of the free software movement, the open source fork of it, and other streams which are present in this movement, seringla. ana inda book neenga vaasichu mudichitinga, so adanal dhaan inda book nam choose panirukom. inda book la vandu nariya data irukku, nariya interpretation irukku. ana inda book padichu mudichadukaprom enakku inda book mela oru chinna varutham enna appadina, இந்த புக்கில் ஒரு சில பயஸ் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் ஐ ஃபீல் தட் தெர் இஸ் அ பயஸ் இன் திஸ் புக், விச் மீன்ஸ் தட் இட் இஸ் டோட்டலி சென்ட்ரிக் டுவர்ட்ஸ் தி நார்தர்ன் ஹெமிஸ்பியர். இப்போ வந்து யுஎஸ்ஏ, யூரோப், சே அதுக்கடுத்து ஃப்ரான்ஸு, ஃப்ரெஞ்ச் ரெவல்யூன், யுஎஸ்ஏல என்ன நடந்துச்சு, ஈவன் ஃபார் வெரி okay, can others hear? okay, voice was broken, not totally mute. சரி இப்போ நான் என்ன பண்ணணும், I'll go ahead.
பீப்புள் ஹூ டோன்ட் ஹியர் ப்ளீஸ் யூஸ் யூடியூப் லைவ். ஓகே ஃபைன். சரிப்பா, என் சவுண்டு தான் கம்மியாக இருக்கா? வெயிட் பண்ணுங்கள், தென் ஐ வில் ட்ரை சம்திங் லைக் திஸ். இப்போ என்னோடய சவுண்ட் நல்லா இருக்கா? இப்போ எப்படி இருக்குது டெஸ்டிங்? டூ லவுடா? சரி இருங்க இருங்கப்பா இருங்கப்பா, ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள். இப்போ இப்போ கரெக்டாக இருக்கா? இப்போ கரெக்டாக இருக்கா? பர்ஃபெக்ட். ஓகே ஃபைன் தென், அப்போ போகலாம். தென் வி வில் கண்டினியூ. ஓகே ஓகே. செல்வக்கண்ணன், நீங்கள் என்னை சிபினே கூப்பிடலாம். லெட்ஸ் ரீஸ்டார்ட் தி ஸ்லைடா? ஓகே ரைட், நான் ஃபஸ்ட்லேருந்தே வர்றேன். ஓகே, ஸோ வி அசியூமிங் தட் வி ஸ்டார்டட் ஃப்ரம் 6:10, சரியா? இப்போ எல்லாமே கிளியரில், சவுண்ட் இஸ் பர்ஃபெக்ட். இப்போ மைக்லாம் வாங்கி மாட்டி வச்சுருக்கேன்ப்பா சவுண்டுக்கு. ஓகே ரைட் ரைட், வி வில் ஸ்டார்ட். அப்போது த புக் நேம் இஸ் ஹேக்கிங் கேபிட்டலிசம் த ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் மூமெண்ட் பை ஜோஹான் சோடர்பர்க் அப்படின்றவர் இந்த புக் எழுதியிருக்கார். இந்த புக்கை எதுக்கு சூஸ் பண்ணியிருக்கோம்? அதாவது ஒன்று, புக்கு படிக்கிற பழக்கம் வரணும் அப்படிங்கிறக்காக இதை சூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து எதுக்காக சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த புக் ஒரு 360 degree வியூவை கொடுக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஆத்தர் நம்புகிறார். ஹீ இஸ் ட்ரைங் டு அனலைஸ் த ஃப்ரீ சாஃப்ட் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் மூமெண்ட் ஃப்ரம் அ டயல்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ். தட் இஸ் வாட் ஹீ பிலீவ்ஸ். சரிங்களா, அவர் இப்படி பிலீவ் பண்ணுறாரு. அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆர்டிகல்ஸ் படிக்கிறத விட, ஒரு புக் ஒரு 230-240 pages புக் படிக்கும்போது யூ வில் ஹாவ் அன் என்டையர் ஃபீலிங் ஆஃப் வாட் திஸ் மூமெண்ட் இஸ். இது வெறுமனே வந்து கோட் எழுதுறது மட்டும்தான் இந்த மூமெண்ட்டா, இல்லை வந்து ஒரு சக மனுஷனை எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டா அப்படிங்கிறதும் நம்மளுக்கு வந்து தெரியுது. சரியா, அதுக்காக தான் இந்த புக்கை சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸ்டில் திஸ் இஸ் அ வெரி ஓல்டு புக். ஒரு 5-6 years பேக்கே இந்த புக்கை வந்து நீங்கள் வாசிப்பீங்க அப்படி இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து இந்த புக்கில் இருக்க கண்டென்ட், சின்ஸ் இட்ஸ் அ ஹிஸ்டாரிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங், நம்மளுக்கு வந்து அது தேவைப்படுது. ஆனால் த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் மை வியூ ஆன் தி பயசஸ். இந்த புக்கு வந்து இட் இஸ் டோட்டலி அண்ட் வியூ ஃப்ரம் தி நார்தர்ன் ஹெமிஸ்பியர் அப்படிங்கிறது என்னோடய அபிப்பிராயம். நீங்கள் புக்கு வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல்லி இட் வில் ரிவால்வ் அரவுண்ட் சே யூஎஸ்ஏ, அதுக்கடுத்து வந்து ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனுக்கு போகும், அதுக்கடுத்து வந்து யூஎஸில் என்ன இஷ்யூஸ் நடந்துச்சு அப்படிங்கிறது வரும், அதுக்கடுத்து வந்து யூகேக்கு போகும். இந்த மாதிரி ஒரு நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கக்கூடிய ஏரியாஸ் மட்டுமே வச்சுக்கிட்டு இந்த புக்கை எழுதியிருக்காங்களோ, ஈவன் தி வேர்டு ஹேக்கிங்க்கு அவங்க என்னென்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணாங்களோ அதை தான் வந்து சப்சிக்வெண்ட்டாக ஹேக்கிங் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கே கூட தே ஆர் யூஸிங் ஒன்லி தி எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரம் தி நார்த் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். சரிங்களா, ஸோ அதனால் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் தேட் இஸ் அ பயஸ் இன் திஸ் புக். அதனால் இந்த புக்கை வாசிக்கவே கூடாது அப்படின்னா நான் அப்படிலாம் சொல்லலை. தெர் இஸ் அ பயஸ் இன் தி புக் அப்படின்னு தான் சொல்கிறேன். இந்த புக்கை வாசிக்கவே கூடாது அப்படின்றதெல்லாம் நான் சொல்லலை. சரிங்களா, அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து இந்த புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா, தெர் இஸ் டோட்டல் ஆஃப் 7 chapters. ஸோ இந்த புக்கில் வந்து ஒரு டோட்டலி தெர் இஸ் 7 chapters. என்னென்ன சாப்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ பேக்ரவுண்ட் ஆஃப் தி ஹேக்கர் மூமெண்ட், ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட் இன் அ போஸ்ட் ஃபோர்டிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ், மூணாவது வந்து கமாடிஃபிகேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன், நாலாவது வந்து கன்சம்ஷன் அண்ட் நீட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் குட்ஸ், அஞ்சாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ஆறாவது மார்க்கெட்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ் இன் அ நெட்வொர்க்டு எக்கானமி, ஏழாவது வந்து பிளே ஸ்ட்ரகிள் ஆஃப் ஹேக்கர்ஸ். ஸோ தெர் இஸ் பேசிக்லி 7 subdivisions. ஸோ இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி ஐசோலேட்டட் ஸ்டஃப். ஓகே, தெர் ஆர்
There are seven different interconnected stuffs which we are discussing. Aru Swartz, I am able to see you clearly in video. Okay, so here, what is the expected outcome of this session? இப்ப இந்த புக் படிக்கிறதுனாலயோ இல்ல இந்த சாப்டர் படிக்கிறதுனாலயோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம் உங்ககிட்ட இருந்து அப்படின்னா, இந்த ரீடர்ஸ் எல்லாரும் இது ஒரு எண்ட் இன் இட்ஸ் நான் கொடுக்குறேன். எப்படி நான் வந்து இந்த ஆத்தருக்கு பயஸ் இருக்குன்னு நான் சொல்றேனோ, இந்த புக்கை பத்தி எல்லாரும் படிக்கும்போது அவங்கவுங்களுக்கும் அவங்கவுங்களோட பயஸ் புக்கை படிக்கும்போது நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வெறுமனே ஒரு ப்ரொப்ரேட்டரி சாஃப்ட்வேருக்கு அகெயின்ஸ்டாக வந்த ஒரு விஷயம் அப்படின்றத மட்டும் பார்க்காம, இட் இஸ் அன் ஈகோ சிஸ்டம் வேர் தெர் இஸ் அ லார்ஜர் கான்ட்ரடிக்டிங் ஐடியாஸ் விச் ஆர் ஃபைட்டிங் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த புக்கை நம்ம இப்போ எடுத்து வாசிக்கிறோம். ஸோ தி எக்ஸ்பெக்டட் அவுட்கம் இஸ் த செஷன் ஷுட் பி அ ஸ்டார்டிங் பாயிண்ட் ரேதர் தேன் அ எண்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறதுலேருந்து யோசிக்கிறோம். சரியா, த நாட் ஸோ எக்ஸ்பெக்டட் அவுட்கம் வந்து இந்த புக்கை நான் வாசிச்சிட்டேன் எனக்கு இதை பற்றி தெரிஞ்சிருச்சு அப்படின்னு இதை தியரிட்டிக்கல் ஃபவுண்டேஷனோட மட்டும் விட்டு போகக்கூடாது. தேர் ஷுட் பி அ ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் இட். ஸோ உலகம் மொத்தத்தில் இத்தனை பேர் வந்து ஓகே, ஸோ சின்ஸ் தெர் ஆர் சின்ஸ் திஸ் இஸ் அ கண்டினியூஷன் ஆஃப் லார்ஜர் ஹியூமன் எஃபர்ட் larger mankind's effort rather than merely one or two people's effort, the expected outcome is that you move from a mere theoretical understanding to a more practical workflow wherein you go to the people, you explain the structure of free software, you explain why free software is needed in their life, why as a individual we should adopt a free software. So these kind of stuffs are expected out of this reading session. It is not going to stop with a merely theoretical stuff. Got it? Jayaraj, I'm sorry, I think so others can hear it. If there is Jayaraj ungalku kekla appadina neenga and the live streaming video la poi paarengale ungalku kekuda appadina na continue pandren class right. So இப்போ இவர் எதில் ஆரம்பிக்கிறாரு? இப்போ ஃப்ரீ சாஃப்ட்வேர், இப்போ சாஃப்ட்வேர் ப்ரோக்கர் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுல ஆரம்பிக்க மாட்டேங்கிறார். ஸோ ஹி இஸ் நாட் ஸ்டார்டிங் வித் த பேரடிம் ஆஃப் ஹவு த ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூமெண்ட் ஸ்டார்டட். ஸோ ஹி ஸ்டார்ட்ஸ் வித் தி பேரடிம் ஆஃப் ஹவு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் ஸ்டார்டட். ஹி சேஸ் தட் தி சாஃப்ட் திஸ் இஸ் தி introduction part. We are not going into any of the seven subdivisions which were given. We are just starting with the introduction part. Okay, the first one. He says that the embryo of the software programs started with the perforated cards in the perforated cards in the Jacquard loom. Okay, so this is what is said. What is a perforated card? The perforated card அப்படினு சொல்றாங்க இல்ல, the perforated card அப்படினா என்ன அப்படினா, இதுதான் first வந்த அந்த, இத நான் முதல்ல உங்களுக்கு வந்து I will just explain to you what it is. இப்போ ஹேண்ட் loom-ல இருக்குல்ல, இந்த loom ஹேண்ட் loom அப்படினு சொல்றாங்க. அந்த ஹேண்ட் loom-ல செய்யிறதுக்காக first வந்து எதில் அந்த ஹேண்ட்லூம் பார் உள்ளே போகணும், எதில் அந்த ஹேண்ட்லூம் பார் உள்ளே போகக்கூடாது அப்படின்ற முடிவு பண்ணுறதுக்காகத்தான் வந்து அதுதான் வந்து வீவிங்கோட ஃபஸ்ட்டு ப்ராசஸ். அதில் தான் வந்து இந்த கார்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த கார்டுக்கு பேர் தான் வந்து பெர்ஃபரேட்டட் கார்ட்ஸ். அது எங்கே இதுவாகுதுன்னா ஜக்வார்ட் லூமில் தான் ஃபஸ்ட்டு வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்படி இந்த இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இதுவரைக்கும் த ஹிதர்டோ work which was carefully designed and planned by the weaver, the hitherto work which was carefully planned and done by the weaver, it is getting automated. Okay,
So they say that this is the first stage of automation. That is automation in the sense, or a human panigetanda or a valaya or a machine pandada being rather, first stage idlada or the abdina soldranga. In this, there are two steps. Varka adunda and the whole varano abdina, it is one, whole tevela abdina zero. So the first concept of zero and one, it is being introduced over here. அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஹிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போது இதையே வந்து நீங்கள் இந்தியாவில் மெக்கனைசேஷன் இருந்துச்சா, இல்லை வந்து சே சைனாவில் மெக்கனைசேஷன் இருந்துச்சா அப்படின்னா இருந்திருக்கலாம். ஆனால் இதே மாதிரி இருந்திருக்கணுன்ற அவசியம் கிடையாது, அது வேறு மாதிரியான எஃபர்ட்டில் வந்து அது இருந்திருக்கலாம். சரிங்களா? ஸோ இதை பார்த்த வீவர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த வீவர்ஸ் வாட் தே டூ இஸ் தே ஜஸ்ட் புட் தேர் wooden shoes inside this machine. The weavers start putting their wooden shoes inside this machine to sabotage that machine, because their work is being mechanized. அப்போ என்ன ஆகுது, அவங்களோட work இருக்கு தெரியுமா, அவங்களோட work hours, it is being reduced, and consequently their salary is also being reduced. So this event is being said to be the first denial of service attack. Okay, va? This event is said to be the first denial of service attack. Abina, our numberer, the author believes it. Also, he says that this is a very important term, if you can note it. He says that the birth of sabotage was coincident with the first computerization of a workplace. Abina solrar. The birth of sabotage was coincident with the ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டரைசேஷன் ஆஃப் தி ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறார். நெக்ஸ்ட், இப்போது நீங்கள் ஒரு வார்த்தை கேள்விப்பட்டுகிட்டே இருக்கலாம், லுடைட் அப்படின்னு ஒரு வார்த்தை கேள்விப்படுறீங்க இல்லையா. லுடைட் அப்படின்னா என்னென்னா, அ பர்சன் ஹூ டசன்ட் வாண்ட் டு சேஞ்ச், அவனோட அ பர்சன் ஹூ இந்த திஸ் ஓகே ஓகே. ஸோ லுடைட் அப்படின்னா அ பர்சன் ஹூ டசன்ட் வாண்ட் டு சேஞ்ச். அப்போது 1813ஸில் வந்து அங்கே என்ன ஆகுது அப்படின்னா, பிரிட்டனில் வந்து த மெக்கனைசேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படி மெக்கனைசேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும்போது அங்கே இருக்கிற லேபரர்ஸ் வந்து தே ஆர் நாட் ரெடி டு அக்செப்ட் தி மெக்கனைசேஷன். ஸோ தே ஆர் ப்ரொட்டஸ்டிங். அப்போது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பட் you need to see that the government crushed them ruthlessly. இப்போ அதில் ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபிகர் சொல்கிறார், the English crown had to deploy 14,400 soldiers in the region, which was more than the soldiers deployed against the Napoleon's army அப்படின்னு சொல்கிறார். இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, the Luddites-ஓட வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். Luddites-ஓட வீக்னஸ் என்ன, அவங்க வந்து புதுசாக எதையும் கற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு டெக்னாலஜி சேஞ்ச் ஆகிறது ஒரு பிரச்சனை, அவங்களுக்கு அடுத்த முக்கியமான பிரச்சனை என்னென்னா, அவங்க புதுசாக கற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. See, the author has clearly mentioned, a crucial weakness of the Luddites was that they lacked the means to develop a positive technology of their own, which is in stark contrast to the hacker. ஒரு ஹேக்கர் அப்படிங்கிறவன் பழைய சிஸ்டம்லேருந்து புது சிஸ்டம் மாறும்போது அவன் அந்த புது சிஸ்டத்துலேருந்து நம்மளால் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவன் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் தான் ஹேக்கர். ஸோ அ ஹேக்கர் இஸ் அ பர்சன் ஹூ வில் டெவலப் அ பாசிட்டிவ் டெக்னாலஜி ஆஃப் ஹிஸ் ஹோன். ஸோ இன் தட் வே அ ஹேக்கர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அ லுடைட். ஓகே, the next 30-40 lines are very very complex. I leave it to you. அதாவது நீங்க அத, he says that he wants to interpret Friedrich Schiller அப்படின்னு ஒருத்தர் வந்து he is trying to interpret, and this is a
திஸ் இஸ் தி பிக்கஸ்ட் ஹெட்டேக் விச் ஐ ஃபேஸ்ட். ஐ எம் நாட் ஏபிள் டு ஈவன் இதை நான் சொல்லி புரிய வைக்க முடியுமான்னு எனக்கு தெரில. அதனால இந்த ஸ்லைடை நான் அப்படியே உங்களுக்காக விட்டுறேன், யூ ஜஸ்ட் கோ அண்ட் லுக் இன் டு. ஸோ இப்போ இந்த மாதிரி இன்ட்ரடக்ஷன்லாம் ஆரம்பிச்சு ஒரு காலத்தில் எப்படி வந்து, ஸோ ஹி கோஸ் அலான் சேயிங் தட் ஹவு தி ப்ரோக்ராமர்ஸ் ஹவு தி இனிஷியல் ப்ரோக்ராம்ஸ் ஆர் கிரியேட்டட், தென் ஃப்ரம் தட் ஹவு தி ரெஸ்பான்ஸ் டு இட் வாஸ், ஹூ ஆர் தி பெனிஃபிஷரிஸ் ஆஃப் இட், தென் ஹி கிராஜுவலி மூவ்ஸ் டு கம்ப்யூட்டர்ஸ். ஸோ கேன் சம்படி டைப் ஹூ இஸ் கன்சிடர்ட் தி ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இன் தி பாப்புலர் நரேட்டிவ்? கேன் சம் நீங்களாம் முடிச்சிருக்கீங்களா நான் பார்க்குறேன். கேன் சம்மன் டைப் ஹூ இஸ் தி ஓகே அதர்ஸ்? எஸ் எல்லாரும் முடிச்சுட்டா இருக்கீங்க. ஓகே இப்போ ஸோ ஹீ ஓகே வாட் இஸ் அ கம்ப்யூட்டர் பை தி வே? ஹூ ஆர் இப்போ ஐ எம் கோயிங் டு ஆஸ்க் டூ கொஸ்டின்ஸ். ஒன்று வாட் இஸ் அ கம்ப்யூட்டர், இன்னொரு கொஸ்டின் வந்து ஹூ ஆர் கம்ப்யூட்டர்ஸ்? கம்ப்யூட்டர் இஸ் எலக்ட்ரானிக் மிஷின், தட் இஸ் தட் ஆன்சர்ஸ் தி வாட் பார்ட். ஹூ ஆர் கம்ப்யூட்டர்ஸ்? ஹூ the people who do computing are computers, is it? No, actually but okay so idhula enna solranga appadina Charles Babbage undu he starts with his difference engine and he moves to his analytical engine, adula irundha dhaan undu nammaloada computers undu start aaga aarambikkudhu. But computers abdingra vaartha, the term computers literally mean that the people who are employed for doing the mathematical calculations. Since the modern day computers replaced those physical people, it was called as computers. Okay, got it? Computers abdingra literal term, computers who அப்படிங்கிறதுக்கு ஐ ஹாவ் ஆன்சர்ட், ஹூ அப்படிங்கிறதுக்கு ஐ ஹாவ் ஆன்சர்ட். ஓகே ஸோ அடுத்து வந்து இப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமே என்ன தெரியும் அப்படின்னா சார்லஸ் பேபேஜ் வந்து ஹி இஸ் அ குட் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் அப்படின்னு தெரியும். பட் வாட் ஹி ஹஸ் டன் இஸ் ஹி ஹஸ் ரிட்டன் அ மேனேஜ்மெண்ட் புக் ஆன் தி எக்கானமி ஆஃப் மெஷின்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மேனேஜ்மெண்ட் புக் எழுதியிருக்காரு. அந்த மேனேஜ்மெண்ட் புக்கில் 1823 அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸை எப்படி சின்ன சின்ன ப்ராசஸாக பிரேக் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறார். சரிங்களா, ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸை எப்படி சின்ன சின்ன ப்ராசஸாக பிரேக் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஸோ இதை எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு த ஆத்தர் சேஸ், எப்படி ஒரு ஹியூமன் ஃபோர்ஸுக்கு ஒரு மிஷினரி செக் வருது அப்படிங்கிறத ஹீ இஸ் எக்ஸ்பிளைனிங். இப்போது இதில் வந்து நிறைய காம்ப்ளெக்சிட்டிஸ் உங்களுக்கு வந்து இப்போ நான் இவ்வளோ நேரம் சொல்லியிருக்கிறது வந்து இட் இஸ் ஜஸ்ட் 1.5 pages ஆஃப் தி புக். ஓகே நான் ஏன் திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, this book is fully loaded with information. நீங்கள் நான் சொல்கிற இன்ட்ரொடக்ஷனை வச்சுக்கிட்டு நீங்கள் போய் புக்கை படிக்கணும் அப்படிங்கிறதான் முக்கியம். And the author says that along with computers, the invention of computers and the difference engine as well as the analytical engine, the spectra of hacking has begun அப்படின்னு சொல்கிறார். இந்த ஸ்பெக்ட்ரா ஆஃப் ஹேக்கிங் அப்படிங்கிறது வந்து பின்னாடி வந்து இவர் சொல்கிறார்ல மார்க்சிசம் பற்றி இவர் பேசுவார். அப்படி மார்க்சிசம் பற்றி பேசும்போது அந்த மார்க்சிசமில் த ஸ்பெக்ட்ரா ஆஃப் கம்யூனிசம் அப்படின்னு பேசுவார். அதே மாதிரி இந்த இடத்துல த ஸ்பெக்ட்ரா ஆஃப் ஹேக்கிங் இஸ் ஆஸ் ஓல்ட் அஸ் தி கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறது இதில் வந்து முக்கியம். சரியா, ஓகே நெக்ஸ்ட் வி வில் கம் டு தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆஃப் how he is doing the interpretation of this movement. Apo what he starts is, he starts with a very very common allegory of Marx.
மார்க்ஸ் வந்து கிளாஸ் ஸ்ட்ரகிள் அப்படின்னா. ஸோ இதில் நான் வந்து ஐ மேக் பேசிக் அசம்ஷன்ஸ் தட் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிட்டு மார்க்ஸ் என்ன சொன்னார், கிளாஸ் ஸ்ட்ரகிள்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் படிப்பீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். ஓகே, இது என்னங்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான், மார்க்சிசம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தா தான் மார்க்சிஸ்ட் ஆங்கிளில் எப்படி இந்த மூமெண்ட் அவர் பார்க்குறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஹி மேக்ஸ் அ அலிகோரி பிட்வீன் கிளாஸ் ஸ்ட்ரகிள் அண்ட் மோல். அதாவது மோல் அப்படிங்கிறது வந்து அந்த எலியை தான் சொல்கிறார். அந்த எலி எப்படி ஒரு ஒரு கீழே ஒரு எவ்வளோ தூரம் நோன்னாலும் அது கீழே எவ்வளோ தூரத்துக்கு போனாலும் கிரவுண்டில் கிரவுண்டில் அது எவ்வளோ தூரத்துக்கு கீழே போனாலும் திருப்பி ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது மேலே வரும்ல. ஒரு ஒர்க்கர்ஸ் எப்படி மேலே திரும்ப வருவாங்களோ அதே மாதிரி வந்து ஒரு டெக்னாலஜி, ஒரு டெக்னாலஜிக்கல் மூமெண்ட் எவ்வளோ தான் கீழே கீழே போனாலும் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இட் வில் கம் பேக் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களாக நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அதில் ஹி ஸ்டார்ட்ஸ் வித் தி டேர்ம் கால்ட் அஸ் மாஸ் டிஃபெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறார். வென் தி ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூமெண்ட் ஸ்டார்டட் ஹி சேஸ் தட் தெர் இஸ் அ மாஸ் டிஃபெக்ஷன். எதுலேருந்து எதுக்கு மாஸ் டிஃபெக்ஷன்? ஹி சேஸ் தெர் இஸ் அ மாஸ் டிஃபெக்ஷன் ஃப்ரம் தி இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரெஜிம் டு தி ஃபைல் ஷேரிங் நெட்ஒர்க்ஸ். த சேலஞ்சஸ் போஸ்ட் பை ஃப்ரீ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் லைக் க்னூ அண்ட் க்னூ லினக்ஸ் டு மைக்ரோசாஃப்ட் டாமினன்ஸ் ஓவர் தி கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப். The circumvention of state censorship and surveillance on the internet. இது எல்லாத்தையும் வந்து யார் பாசிபிள் ஆக்குறாங்க அப்படின்னா ஹேக்கர்ஸ் வந்து பாசிபிள் ஆக்குறாங்க அப்படின்றத அவர் வந்து சொல்கிறார். ஸோ ஹேக்கர் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹீ இஸ் ஸ்லோலி மூவிங். ஸோ இஃப் ஐ ஜஸ்ட் ஸ்க்ரோல் பேக் குவிக்லி. ஸோ ஹீ ஸ்டார்ட்ஸ் வித் ஒரு ஒரு சாஃப்ட்வேர்னால் என்ன அப்படிங்கிறதுல ஆரம்பித்து அதுக்கடுத்து த பீப்புள் ஹூ ரெசிஸ்டட் சேஞ்ச், அவங்களுக்கும் ஹேக்கருக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத போய் அதுக்கடுத்து ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமராக ஒரு ஒரு ஹார்ட் ஒரு ஹார்ட்வேர் சிஸ்டத்துக்கு அவர் வந்துட்டு தென் ஹீ ட்ரைஸ் டு இன்டர்பிரட் இட் வித் தி மாஸ் டிஃபெக்ஷன்ஸ். சரிங்களா? இந்த மாஸ் டிஃபெக்ஷன்ஸில் அவர் என்னெல்லாம் சொல்கிறாருன்னா, மைக்ரோசாஃப்ட்லேருந்து க்னூ லினக்ஸ்க்கு எப்படி மூவ் ஆச்சு, அதே மாதிரி வந்து ஃபைல் ஷேரிங் நெட்ஒர்க்ஸ் எப்படி வந்துச்சு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரெஜிமில், இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்கிறார். தென் ஹீ சேஸ் அபவுட் த்ரீ இம்பார்ட்டன்ட் பீப்புள். ஒன்று வந்து ஆண்ட்ரூ சுலிவன், ரெண்டாவது வந்து ஸ்லவோ ஜிசெக், மூணாவது வந்து எபன் மோக்லன். ஆண்ட்ரூ சுலிவன் வந்து 2000 வந்து ஹீ ஸ்டார்ட் சம்திங் கால்டு ஹீ மென்ஷன்ஸ் இன் நியூயார்க்கர் சம்திங் கால்டு டாட் கம்யூனிசம் அப்படின்னு ஒரு டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. விச் மீன்ஸ் தட் ஒரு இன்டர்நெட் ஸ்ப்ரீல எப்படி கம்யூனிசம் இருக்குது அப்படிங்கிறத அவர் வந்து சொல்கிறார். வெதர் இட் இஸ் கம்யூனிசம் ஆர் நாட் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். தென் திஸ் ஸ்லவோ ஜிசெக் ஹி சேஸ் தட் சோஷியலிசம் இஸ் நத்திங் பட் ஃப்ரீ ஆக்சஸ் டு இன்டர்நெட் ப்ளஸ் பவர் டு தி சோவியட்ஸ். இது வந்து ஸ்டாலினோட ஒரு ஃபேமஸ் கோட், அதை கொஞ்சம் லைட்டாக பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து ஹி ஹாஸ் சேஞ்ச் இட். அண்ட் யூ மைட் ஹாவ் ரெட் அபவுட் திஸ் எபன் மோக்லன். ஹி சேஸ் தட் கேபிட்டலிசம் வில் பி ப்ராட் டு அன் எண்ட் by a tide out of which hacking is just the first wave அப்படினு சொல்றார். சோ இது மூலமா அவர் ஸ்லோவா what the author is trying to build bits and bits and bits is that he is trying to say that free software movement is something which is in direct contradiction to the established proprietary software model. And like any other established system, say let it be a proprietary software model or let it be the capitalist system, free software movement has a role in countering these systems. That is what he says. And there, and he gives a very funny stuff which was which is attributed to Bill Gates, who says that FOSS and Creative Commons licenses are the new modern day sorts of communists. So this was a time when communists were the communists were tracked in USA. So that was the time when he told it. So idu da vandu
it is the general Marxian interpretation. And now slowly he goes into his book. Now he slowly moves into his book. Just a second. Okay. So now he is upon the what he is trying to do is he has established the premise of what he is trying to do, and now he has started to move into his book. In this book, he is looking everything, say, right from the 1930s. From the prism of hacking. He has started to look everything from the prism of hacking. And he is making a case in point to say that this is not a liberal voluntarist ideology. அதாவது நான் என்னோட ஃப்ரீ டைம்ல இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்றேன் அப்படின்றது மட்டும் இல்ல, இது ஒரு இட் இஸ் சம்திங் விச் இஸ் கிரேட்டர் தென் தட் to the contribution of humankind அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்றார். ஓகே, த பெஸ்ட் வேர்ட், த பெஸ்ட் லைன் விச் ஹவ் சீன் இன் திஸ் புக் இஸ் திஸ். இஃப் எனிபடி இஸ் லிசனிங், திஸ் இஸ் தி இஃப் எனிபடி இஸ் சீயிங் திஸ் ஸ்டஃப், ஐ எம் ஜஸ்ட் மார்க்கிங் இட். ஹீ வாண்ட்ஸ் டு எக்ஸ்பிளைன் this entire movement not as individual hackers as a noun but hacking as a verb. So in the this line is something which attracted me crazily towards this. This line attracted me crazily towards this. அதாவது ஒரு தனி மனுஷனை மட்டும் பார்க்காம அந்த அந்த அதுக்கு பின்னாடி இருக்க அந்த மூமெண்ட்டை பார்த்து அந்த மூமெண்ட் எப்படி போயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த புக் வந்து ஃப்ளோ வந்து பார்க்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபைனலி ஹீ இஸ் நாட் சீயிங் இட் இன் அ கம்ப்ளீட் வேக்கம், ஹீ சீயிங் இட் இன் சம்திங் கால்ட் அஸ் நெட்வொர்க்டு கேபிட்டலிசம் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. ஓகே, ஸோ அஸ் ஆஃப் நவ் திஸ் இஸ் வாட் ஹீ சேஸ். இது வரைக்கும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சின்ஸ் மோஸ்ட் ஆஃப் யூ ஆர் வெரி நியூ டு திஸ் மூமெண்ட் அண்ட் உட்ல, ஏன்னா வந்து தெர் ஆர் நிறைய ஸ்ட்ரீம்ஸில் தெர் ஆர் பீப்புள், நான் பார்க்குறதுல நிறைய ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் தேர். ஸோ த நெக்ஸ்ட் பார்ட், இது வரைக்கும் நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து கேபிட்டலிசம்ங்கிற வேர்ட் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், கம்யூனிசம் அப்படிங்கிற வேர்ட் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், லிபரல் ஐடியாலஜினா என்னென்னு கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், வாலண்டரிஸ்ட் ஐடியாலஜி அப்படின்னா என்னென்னு கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இது எல்லாத்தையும் நீங்கள் திரும்பி போய் பாருங்கள் அப்படிங்கிறது என்னோடய பாயிண்ட். சரியா, ஹேக்கிங் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் நியர்லி ட்ரைங் டு ஃபைண்ட் சம் ஃபால்ட் இன் தி சோர்ஸ் கோட் ஆர் ஜஸ்ட் ட்விக்கிங் இட், இதில் நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னு. ஓகே, இப்போது ஹீ கம்ஸ் டு தி ஸ்ட்ராண்ட்ஸ் இன் விச் ஹீ இஸ் கோயிங் டு எக்ஸ்பிளைன் தி ஸ்டப்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி ஹீ ஹேட் தி He said the flow of the book. Now he is going into the strands. He says that the first developers challenge our concept of nature of labor and the composition of working class. இப்போ இவர் என்ன சொல்றாரு, working class அப்படினா என்ன அப்படிங்கறத வந்து ஃபாஸ் வந்து இட் இஸ் ரீடிஃபைன் பண்ணிருக்க அப்படினு சொல்றாரு. இதுக்கு முன்னாடி ஒரு worker அப்படினா யார், who is a worker? ஒர்க்கர்னா யாரு, ஹூ இஸ் அ ஒர்க்கர், எனிபடி? என்ன எல்லாரும் மியூட் ஆயிட்டீங்களா, யாராச்சும் டைப் பண்ணுங்க. ஹூ ஒர்க்ஸ் இஸ் ஒர்க்கர், ஹூ கெட்ஸ் பெய்டு ஃபார் இஸ் டைம் அண்ட் எஃபர்ட் ஒர்க்கிங் ஃபார் சம் ஒன். ஜகா இஸ் ஒர்க்கிங் ஃபார் யோர் செல்ஃப் நாட் ஒர்க், ஹூ ஒர்க்ஸ் ஃபார் அன் ஆர்கனைசேஷன். ஓகே, சரி, ஒர்க்கர் லேபரர் இது எல்லாமே வந்து ஒரு 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 30-40 வருஷத்துக்கு முன்னாடி யோசிங்களேன், ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சிங்க அப்படின்னா ஏதோ ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்க்குறவங்க வந்து ஒர்க்கராக இருந்தாங்க. ஆனால் இப்போ ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூமெண்ட் வந்ததுக்கப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்க,
நீங்கள் வந்து கம்பெனியில் போய் தான் வந்து கோட் அடிக்கணுமா என்ன? வீட்டில் உட்காந்துட்டே கோட் அடிக்க முடியாதா? இன்சைடு அதாவது ஒரு கம்பெனிக்கு உள்ளே இருந்து வேலை பார்க்குறதுக்கும் வெளியில் இருந்து வேலை பார்க்குறதுக்கும் உண்டான பவுண்ட்ரி லைன் ஹேஸ் டிம்ட். தெர் ஆர் நோ கிளியர் பவுண்ட்ரிஸ் எனி லாங்கர் பிட்வீன் தி ஒர்க் டைம் அண்ட் லெஷர் டைம். நான் வந்து டீ சாப்பிட்டுக்கிட்டே வந்து கோட் அடிப்பேன். டீ சாப்பிட்டுக்கிட்டே வந்து அதில் என்ன கோடு இருக்குது, அந்த கோடில் இஷ்யூஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பேன். தெர் இஸ் நோ கிளியர் பவுண்ட்ரி பிட்வீன் இன்சைட் அண்ட் அவுட் சைட் ஆஃப் தி ஃபேக்ட்ரி. ஒரு காலத்தில் த டிப்பிக்கல் ஒர்க்கர் ஹேட் டு கோ டு அ ஷாப் ஷாப் ஃப்ளோர், அதாவது அங்கே போய் ஒரு இடத்துல போய் அவர் கார் செய்யணும். ஆனால் நீங்கள் இன்றைக்கி வந்து சாஃப்ட்வேர் செய்கிறது வீட்டிலேருந்தே செய்யலாம் இல்லையா? அண்ட் தெர் இஸ் அ the blurring difference between waged and volunteer labor. இப்போ volunteer labor அப்படிங்கிற வார்த்தையை இவர் வந்து ஃபஸ்ட் டைமாக யூஸ் பண்ணுறாரு. ஒருத்தர் காசு கொடுத்து தான் வந்து வேலை பார்ப்பாரா, காசு கொடுக்காம அவருக்கு ஆத்ம திருப்திக்கு அவர் வேலை பார்க்க மாட்டாரா அப்படின்ற கேள்வியும் கொண்டு வர்றார். ஸோ இதுதான் நாம் பார்க்குற க்ரக்ஸ் ஆஃப் திஸ் புக். த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் ஹேஸ் லெஃப்ட் தி டைரக்ட் சைட் ஆஃப் ப்ரொடக்ஷன். தெர் ஆர் நோ கிளியர் பவுண்ட்ரிஸ் எனி லாங்கர் பிட்வீன் தி ஒர்க் டைம் அண்ட் தி லெஷர் டைம், பிட்வீன் தி இன்சைட் அண்ட் அவுட் சைட் ஆஃப் தி ஃபேக்ட்ரி, அண்ட் பிட்வீன் வேஜ்ட் அண்ட் வாலண்டியர்ட் லேபர். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி வெரி 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 இன்ட்ரெஸ்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் விச் ஹி சேஸ். நீங்கள் இதை போய் உட்காந்து அனலைஸ் பண்ணுங்கள். இதுக்கு நான் டைரெக்டாக எக்ஸாம்பிள் ஆன்சர் நான் சொல்ல போகிறதில்ல, நீங்கள் போய் உட்காந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள் சரியா? அதே மாதிரி மார்க்சிசம் அப்படின்னு இவர் சொல்லும்போது மார்க்சிசத்தில் மொத்தமே ரெண்டு கிளாஸ் இருக்க போகுது. ஒன்று வந்து மார்க்சிசத்தில் என்ன கிளாஸ் இருக்குது? மார்க்சிசம்னா என்ன? மார்க்சிசம்னா என்ன? இல்லை கம்யூனிசம்னா என்ன? வாட் இஸ் இட்? நான் பாட்டுக்கு மார்க்சிசம் அப்படின்னு சொல்கிறேன், கம்யூனிசம் அப்படின்னு சொல்கிறேன், அதில் வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஆங்கிளில் பார்க்குறாங்க. எவ்ரி ஒன் ஷுட் பி ட்ரீட்டட் ஈக்குவலி, அதுக்கு பேர் ஈக்குவாலிட்டி. மொத்தம் அதுக்கு பேர் ஈக்குவாலிட்டி இல்லையா? அப்போ கம்யூனிசம்னா என்ன, மார்க்சிசம்னா என்ன? ஓகே, அடுத்த கிளாஸில் வந்து நீங்கள் கண்டிப்பாக இதை சொல்லுங்கள். சின்ஸ் வி ஆர் அபவுட் டு ஹாவ் தி எண்ட் பீரியட், நான் அதை முடிக்கிறேன். ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மார்க்சிசத்தில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தேர் வில் பி ஏலினேஷன் அண்ட் தேர் வில் பி கிளாஸ் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இப்போ கிளாஸ் கான்ஃப்ளிக்ட் பழைய மாதிரி நடக்குமா, நடக்காரா? வில் தேர் பி அ கிளாஸ் கான்ஃப்ளிக்ட், அதாவது வந்து முதலாளியும் தொழிலாளியும் சண்டை போடுவாங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. சரி, there are various streams of people inside this discussion. So adanalae ellarkum puriyra mari oru common minimal understanding la na ungalku explain pandren avladhaan. See, this is not entirely a or a book appadiye vaasichittu poradilla, na enoda ideas modhalla share pandren, neenga poi adha enna pandrathu abingiradha paarenga. Okay, so what we will do is we will end it over here. So he says that a mass worker, the mass worker has is replaced by the social worker appadina avar solraru. We will end it over here today. So avar matha chapters padi enna sollirkaru, first chapter la enna sollirkaanga abindratha nama naalila irundhu we will start. Okay, so I will just quickly okay. So quickly I will just revise what we saw today. So book oda name vandu Hacking Capitalism, the Free and Open Source Software Movement by Johan Soderberg. Adha sollina. So in the book la enna enna topics irukku ellathiyum paathom. So the basic and the book la vandu eppadi software programmers eppadi aarambichanga and the Jacquard Loam la enna irundhuchu idellathiyum neenga veetla poi paarenga. Luddite appadina yaaru, Luddite ku or hacker ku enna basic difference, and I am completely out of words to speak about this guy, Frederick Schiller. அவர் என்னதான் பேசினார் அப்படிங்கிறது எனக்கும் புரியல.
ஃப்ரெட்ரிக் ஸ்கில்லர் ஒன்று பேசினாருன்னு சொல்லி ஹெர்பர்ட் மார்க்யூஸை பற்றி சொல்கிறாங்க. ஹெர்பர்ட் மார்க்யூஸ் என்ன பேசினாருன்னு எனக்கு புரியல. ஸோ யூ ஜஸ்ட் ரீட் தி இன்ட்ரடக்ஷன். அதுக்கடுத்து கம்ப்யூட்டர்ஸ்னால் யார், சார்லஸ் பேபேஜ் எப்படி இதை ஆரம்பித்தார், ஒரு ஒரு ஓவரால் வியூ பாயிண்ட். த பேசிக் ப்ரிமைஸ் ஆஃப் திஸ் இஸ் தட் எப்போ கம்ப்யூட்டர்ஸ் வந்துச்சோ அப்பயே ஹேக்கிங் அப்படிங்கிறதும் வந்திருக்கு அப்படிங்கிறத இதில் வந்து பார்க்குறோம். சரிங்களா. அதுக்கடுத்து ஸோ இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூமெண்ட்டை இவர் எப்படி என்னென்ன என்னென்ன இன்டர்பிரிட்டேஷன்ஸில் இவர் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி ஒரு மூணு பேரோட இன்ட்ரடக்ஷன்ஸ் வச்சு சொல்கிறாரு. டாட் கம்யூனிசம்னா என்ன, சோஷியலிசம்னா என்ன, கேபிட்டலிசம், கேபிட்டலிசம் வந்து எப்படி, ஹவு இட் இஸ் ஹேவிங் தி டைரக்ட் கான்ஃப்ளிக்ட் வித் சோஷியலிச வித் கம்யூனிசம், அண்ட் ஹவு தி ஹவு ஹேக்கிங் இஸ் தி ஃபர்ஸ்ட் வே ஆஃப் இட் அப்படிங்கிறத எபன் மோக்லின் எப்படி சொல்கிறார் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த புக்கு என்ன மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கு, இதில் என்னென்ன ஸ்டாண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அப்படிங்கிறதோடு நம்ம இன்னைக்கோட கிளாஸை வி வில் எண்ட். ஐ எம் எண்டிங் த கிளாஸ் ஃபார் தி டே. நான் ஏற்கனவே வந்து பாலாஜிட்டே தான் சொன்னேன், அதாவது திஸ் கிளாஸ் இஸ் திஸ் அந்த இன்ட்ரொடக்ஷன் அப்படிங்கிறதே வந்து இட் இஸ் வெரி ஹைலி லோடட். நீங்கள் இன்னைக்கு இப்போதைக்கு நான் நடத்தி இப்போதைக்கு நான் உங்களுக்கு ரீட் பண்ணியிருக்கிறது வந்து இட் இஸ் இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி மொத்தமே அஞ்சு லைன் மட்டும் அஞ்சு அஞ்சு பேஜ் மட்டும்தான் நான் இவ்வளோ சொல்லியிருக்கேன். ஸோ வி வில் ஹாவ் தி க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் செஷன் அஸ் ஆஃப் நவ். வி கேன் ஸ்டார்ட். இஃப் எனிபடி இஸ் ஹேவிங் எ க்வெஸ்சன், கேன் யூ ஷேர் தி லிங்க் டு திஸ் புக். பாலாஜி வில் டூ இட். பாலாஜி வில் டூ இட். As the organizer, Balaji will do it. வேற அதாவது இது ஒரு ராவான கான்செப்ட். இதே நீங்கள் எனக்கு ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூமெண்ட்டோட ஹிஸ்ட்ரி இல்லை வந்து வேறு ஏதாச்சும் கொடுத்துருந்தீங்கன்னா இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் மீ டு டூ திஸ். அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால இட் வில் ஹேவ் இட்ஸ் ஓன் பேஸ். SK has already shared it. SK. யார் அவர் எஸ்கே? ஓகே இங்கே இருக்குப்பா. SK has already shared it. And you can look into this LibGen. அவர் ஷேர் பண்ண லிங்க் இருக்குது தெரியுமா? யூ ஜஸ்ட் கோ டு LibGen. யூ லுக் இன் டு LibGen. அதுக்கடுத்து வந்து இன்னொன்று இருக்கும். What is the genesis of LibGen அப்படின்னு பாருங்கள். யூல் பி வெரி மச் இன்ட்ரெஸ்டட் டு நோ அபவுட் இட். Can you share the presentation? Can it be shared here? Can it be shared here? இங்கே எப்படி ஷேர் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியலையே. வெயிட் பண்ணுங்க. நோ இல்லை இல்லை, அந்த கேன் இட் பி ஷேர்ட் ஹியர் அப்படிங்கிறது வி வில் ஷேர் தி மெட்டீரியல்ஸ் ஒன்ஸ் தி கிளாஸ் இஸ் ஓவர். ஓகே ஃபைன். ஓகே அது பாலாஜிட்ட நம்ம பேசிக்கலாம். பாலாஜி ஆடிபிளா? இட் நாட் ஷேர் ஹியர். இட் இஸ் எஃப்இ மீரல். எஃப்இ மீரல்னால் என்னன்னு எனக்கு தெரியாது.
Can everyone hear me? Okay, now. So, just for me. So we have two mediums where we communicate about these classes. So one is the Facebook group that I have shared the link previously. The other one is the Telegram channel where we share about the updates of the classes and other stuffs. We have next week, so we will upload the materials there and we can share the link to this presentation and other things. And regarding the PDF of the book, you can search it in the internet, so you'll be getting the Hacking Capitalism PDF. It's available all over. So that's regarding the updates of the material. So other than that, okay, so this classes will be happening continuously till we complete the 7 chapters for this particular book. One more thing, Sibi, that introduction is fully complete, right? From your end? Okay. So that introduction has around like 10 to 11 pages in that book. So that is complete now. So what it has is like the general topics that we have seen in this presentation. And apart from that, it will say about what each chapters are included with. So that's after the introduction. So now what we can have is like any other discussion or doubts that if anyone wants to ask or share something, we can have it for the next 10 minutes. Also, whoever is listening to the session via YouTube live stream, you can comment there so that your questions would also be passed on here. I already see some comments, but those are not questions anymore. But yeah, those who are watching on YouTube can also post your comments. Okay, I just said for people who are watching the session live on YouTube, they can probably ask their questions if they have any through comments there. So yeah, that question would also be passed on to our Jitsi meeting room here. So that's what I said. Because not only the, you know, 16 to 20 people listening here, but also there are some number of people who are you know, viewing the session in live stream as well. So that's why, that's what I said. Okay, I guess I don't see any questions on YouTube either. I might be dumb. This question might be a dumb question, but you know, it just popped out, so I'm asking. It was some time back. Somebody asked me once that there are so many people talking about capitalism is sucking out labor's labor's work and stuff. They are not getting paid and stuff like that. What I don't understand is that people have been talking that free software actually values the programmers, values the contributors. That is though one complaint saying that, because there is GPL or any free or open source software available in the, public, because of which the others are also forced to, freely, free of cost, they have to keep their code also free of cost.
because already there was so much competition and the codes are available free of course, so they are also forced to, you know, come into the place where there is no payment they are getting for their codes. I don't know if I was clear, but that was much. I'm done, by the way. Yeah, good. Okay, regarding the classes, so this will be like a collective reading from every one of us who is a part of the group. So to start off with, we have started with CB presenting the introduction, and also we have planned to go with the background of the hacker movement also. But after analyzing the content, so we just, because of time constraints, we are able to complete only introduction today. So it will be like so what VMS has asked, it will be like a collective reading only. So every weekend, like, someone can prepare the content, talk about that book, or we can go every paragraph wise and discuss about it, talk about it. So that's how we have planned it. Not the entire classes will be taken by CB throughout this book. Okay, so people who are live, I mean listening live on YouTube, they don't get to see these chats and all. So for them, it will be awkward silence. So if someone could read it, and or probably I will do it myself. So what's going on here is some people are asking questions in the chat and here, which is not visible in the YouTube. So yeah, one particular question from Abhishek Mathur is, what is the background of the writer of this book? Could you please tell us more about the writer? The book எழுதினவருடைய பின்னணி என்ன, அவரை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சிபி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஷோர் சப்சிக்வெண்ட்லி அடுத்தடுத்து நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யா, ஐ கெஸ் தட்ஸ் தி க்வெஸ்சன். அண்ட் யா, ஐ திங்க் நோ ஒன் இஸ் வாட்சிங் இன் யூடியூப் ரைட் நவ், ப்ராபப்ளி there is no, we could end up this session. Okay, so tomorrow again we have the session that will be on the background of the hacker movement. So it starts at the same 6 p.m. and probably like upon what we have analyzed today, we can have the session for 45 minutes and 15 minutes discussion. So is that fine for everyone? Okay, then, yeah, let's meet everyone tomorrow at 6 p.m. in the same link, and we'll have a separate YouTube live link for tomorrow, and we can join it there also. Thanks for joining, everyone. So don't forget to join the groups that I have shared. Also, I will share it for the YouTube live participants also, or can communicate them with these links also. Thank you.